வணக்கங்க. கோதுமை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறேங்க. ரொம்ப பேருக்கு பிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வருதுன்றாங்க, அதை மாதிரி வராமல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குங்க. நம்ம ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை கலக்கிட்டு தண்ணி மொத்தமான கொஞ்சமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு முறை இப்படி கலக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலக்கிங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. கட்டியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ கரண்டு வச்சு பாருங்கள், ஒரே கட்டி கூட இல்லை பாருங்கள். திக்னஸ் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இன்னும் அதிகமாக திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கோதுமை தோசை ஊற்றிடலாம். தோசை கல் வச்சுட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டு எண்ணெய் எல்லா பகுதியிலும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப தீ விடக்கூடாது. கலர் பாருங்க, எவ்வளோ மாறி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து மேலே பாருங்க, கலர் மாறி இந்த இது பபுள்ஸ் எல்லாம் பாரு லைட்டாக தெரிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. வெளிரம் தான் வேகாதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஹெல்தியான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.